ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனமுத்தா ஹனி ஹண்டர்ஸ். ஸோ நாங்கள் சேனல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து தாரை சூர்யான்னு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், அது நிறையா சப்ஸ்கிரைப் கிடைக்கல, உங்களுடைய சப்போர்ட்டிவ் கிடைக்கல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நாங்கள் ப்யூராக தேன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஆதரவு ரொம்ப தேவைப்படுது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனமுத்தா ஹனி ஹண்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, மேட்டூரில் நெருஞ்சிப்பேட்டை பக்கத்தில். ஸோ உள்ள ஒரு கிராமத்தில் மலைப்பகுதிக்கில் வந்து அருகில் வந்து ஸோ நாங்கள் இன்றைக்கி தேன் எடுக்க வந்திருக்கோம். ஸோ இந்த தேன் பார்த்தீங்களா என்ன மாதிரி தேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இந்த பகுதியில் வந்து எள்ளுச்செடிங்க. ஸோ எள்ளுச்செடினாவே மருத்துவ குணம் அதிகம். ஸோ இதில் வந்து இந்த எள்ளுச்செடி வகையில் என்னென்னு வச்சுக்கோங்களேன், கருப்பு எள் இருக்குது, சிவப்பு எள் இருக்குது, வெள்ளை கலரில் எல்லாம் இருக்குது. ஸோ எள்ளுச்செடி பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே மருத்துவ குணம் தான், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே எள்ளுச்செடி தான் போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து வயல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதிக அளவில் மருத்துவ குணம் உடையது எதுனா வச்சுக்கோங்களேன், கருப்பு எள் தான். ஸோ இதில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குங்க, வெள்ளை சிவப்பில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த எள்ளுச்செடி இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவில் வந்து ஸோ கண் நோயெல்லாம் வந்து அதிகமாக குணப்படுத்தக்கூடும். ஸோ இந்த எள்ளுச்செடியில் வந்து ஸோ கண் நோயெல்லாம் வந்து குணப்படுத்தும், மக்னீசியம் வந்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ சக்கரை நோயை குணப்படுத்தும், உயர் ரத்த அழுத்தத்தை வந்து இதில் குறைக்கும், பார்த்துக்கோங்க. இந்த ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே எள்ளுச்செடி தான். ஸோ கரெக்டான சீசன் வந்து பூ பூத்திருக்கு மக்களே. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா ஸோ ப்யூராக கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த பக்கத்தில் தான் வந்து தேன் இருக்குது, இந்த மரத்தில் தான் தேன் இருக்குது. இப்போ தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தேன் எடுக்க வந்திருக்கோம். பார்த்துக்கோங்கன்னா மரத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மலந்தேன் இருக்குது, பார்த்துக்கோங்க, மேலே இருக்குது. மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது மேலே இருந்தது, ரொம்ப நாள் கழித்து வந்து தேன் எடுக்க வந்திருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது மேலே இருந்து. இங்கே பார்த்துக்கோங்க, கீழேருந்து பார்த்துக்கோங்க, கீழேருந்து ஸோ இப்படி மேலே வர்றதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது போகணும், கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம். குழவிலாம் கொஞ்சம் எழுந்திரிச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்களா எள்ளுச்செடி தான் மோஸ்ட்லி. இங்கே வந்து எள்ளுச்செடி பக்கத்தில் துளக்காணி பூட்டை போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் தென்னை மரம் இருக்குது, அந்த சைடு நிறைய செடியெலாம் இருக்குது. இப்போ வந்து எள்ளு ஃப்ளவர் பூ பூத்திருக்கு அந்த இடத்துல, இப்போ காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அங்கே போய்ட்டு நான் எப்படி தேன் இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்துட்டு கிட்ட வந்துட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ புதுக்கூடு ஃப்ரெண்ட்ஸ், தேன் வந்து புதுக்கூடு அதான் வச்சுருக்கு. ஸோ எடுக்க வந்திருக்கோம், எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் போய் வீடியோ போடுறேன். தேன் கொலை வந்து கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, காதலையும் வந்து கடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே போயிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன்.